அன்பு நண்பர்களே, அன்பு குருமார்களே, அன்பு கடவுளர்களே, இவ்வளோ பெரிய குருமார்கள் உள்ள கூட்டத்திலே நான் உட்கார்ந்து கொண்டு பேசுவது நல்லதல்ல, அதனால தான் நின்று கொண்டு பேசுகிறேன். பத்ரிஜிக்கும் எனக்கும் தியானத்தையும் தொடர்பு 2001 அவர் அமெரிக்காவிலிருந்து திருப்பதி மகந்துக்கு வந்து தியான வகுப்பு எடுக்கும்பொழுது ஏற்பட்டது. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் என்னை பற்றி சொல்ல விரும்பலை. நான் அவருடன் மலேசியா, சிங்கப்பூர், பாண்டிச்சேரி, அமெரிக்காவில் பிரயாணம் செய்திருக்கிறேன். அவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், லட்சக்கணக்கான புத்தகங்களை, தத்துவங்களை படித்து இந்த தியானம் என்ற ஒரு எளிமையான விஷயத்தை நம்ம எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய உடல்தான் நீங்கிவிட்டது, ஆனால் அவருடைய ஆத்மா நம்முடைய ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. ஆத்மாவுக்கு அழிவில்லை, அவர் என்றென்றும் அழிவில்லை, அவர் புகழ் என்று நிலைத்திருக்கும். அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய போதனைகள், அவருடைய எளிமை எல்லாம் வந்து எல்லோரைக்கும் குருமார்களிடம் தெரிந்துதான். ஒன்றை ஒன்று சொல்லுகிறேன். தியானத்தை பற்றி சிறு சிறிய வார்த்தைகளால், எளிய வார்த்தைகளால் அவர் என்னை கவர்ந்தார். தியானம் என்றால் ஜாய்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இட்ஸ் எ செலிப்ரேஷன், கொண்டாட்டம், மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என்று அந்த எளிய வார்த்தை. தியானமும் ஒரு யோகா என்று சொன்னார் ஐயா, யோகிகள் என்று சொன்னார் அவரும். நாம் அனைவருமே யோகிகள் தான். அதாவது கவனம், மௌனம், தியானம், ஞானம், பரமானந்தம். நாம் பரமானந்தத்தை அடைய வேண்டும் என்றால் அவர் சொன்னது தியானமும் ஒரு யோகாதான். நம்மளை சுற்றி பிரபஞ்ச சக்தி இருக்கிறது, விஸ்வசக்தி இருக்கிறது. இப்போது நீங்கள் விஸ்வசக்தியை உணர்ந்தீர்கள், பிரபஞ்ச சக்தியை உணர்ந்தீர்கள் தியானத்தின் மூலம். அந்த பிரபஞ்ச சக்தி நம்முடைய உடலிலே தூக்கத்திலே நுழைகிறது. தூக்கத்திலே நுழையும் போது நம்முடைய உடலில் அழுக்குகளை நீக்குகிறது. த பாடி பிகம்ஸ் பியூர், தேகமே தேவாலயமாகிறது. வென் த பாடி பிகம்ஸ் பியூர், மைண்ட் ஆல்சோ பிகம்ஸ் பியூர். வென் த மைண்ட் பிகம்ஸ் பியூர், காட் கம்ஸ் அண்ட் ரிசைஸ் வித் இன் யூ, யூ ஆர் த காட். அதனால் தான் அன்பு கடவுளர்களே என்று எல்லோரையும் கூப்பிட்டார். நாம் கடவுள் நிலைக்கு செல்லும் பொழுது எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை வருகிறது. கொடுத்து பாருங்கள், உங்களுடைய எனர்ஜி இருக்கிறது. அதே மாதிரி தியானம் ஒரு யோகா என்று சொன்னார் எளிய வார்த்தைகளால். ஒரு ஒரு செயலிலே யோகா என்றால் நத்திங் பட் யூனியன் ஆஃப் மைண்ட் வித் ஆக்ஷன் இன் ஹேண்ட். நம்முடைய கையில் உள்ள வேலையிலே, கர்மாவிலே கவனத்தை செலுத்தும் போது யோகா ஆகிறது. உதாரணமாக ஒரு டிரைவர் வண்டியை ஓட்டும்போது அவருடைய கவனம் முழுவதும் கிளட்சு, பேரிங், பிரேக்கு, கியர் இதில் இருக்கிறது. கவனம் செய்திருந்தால் உங்களுக்கு தெரியும், அப்பொழுது அவர் கர்ம யோகி ஆகிறார். அது மாதிரி ஐயா சொன்னார்கள், நடனம் 1.5 மணி நேரம் ஆகும்போது அவர் கர்ம யோகி, நாத யோகி ஆகிறார், நடன யோகி ஆகிறார். ஸோ அந்த யோகிங்கிறது உங்களுடைய கவனம் முழுவதும் செயலில் இருக்கும்போது நீங்கள் யோகா யோகி ஆகிறீர்கள். தியானமும் ஒரு யோகா. ஆக அனைவருமே யோகி, எல்லோரையும் யோகியாகி விட்டு போட்டு சென்று விட்டார் அவர். அடுத்து அவர் வந்து எதற்கும் அஞ்சாதவர். மலேசியாவில் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். பரஞ்சோதி முனிவர் என்பது கோலாலம்பூர் பக்கத்தில் கெலாங்னு ஒரு ஊரில் பிரமிட் கட்டுகிறார். எல்லோரும் போய் அவர் காலில் நெஞ்சான் கிடையாது விழுந்து விழுந்து இது பண்ணாங்க. அவர் கொஞ்சம் மற்ற குருமார்கள் மாதிரி கொஞ்சம் சீன் போட்டார். அது மாதிரி நான் பிரமிட் கட்டும்போது ஒவ்வொரு எறும்புக்கிட்டையும் நான் போய் கேட்டேன், நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, நான் இங்கே கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சீன் போட்டார்.
எல்லாரும் கீழே இப்போ இது அவர் காலில் விழுந்து வந்து நமஸ்காரம் பண்ணுவதை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய இதே மாதிரி ஒரு 400 பேர் உள்ள இது இல்லை. அவர் பத்ரிஜி பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் அவர் காலில் விழுந்தீங்க, ஓகே, அவர் எதோ கொடுப்பாரு அப்படி தான் நினச்சிங்க, ஓகே. நானும் இங்கே மலாய் இருக்கிறேங்க, தமிழுங்க இருக்கீங்க, சைனீஸ் இருக்கிறீங்க, நான் வந்து மலாய் பாஷையில் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் போய் நெடுஞ்சா கிடையாது விழுந்து, தயவுசெய்து எனக்கு பிளஸ் மீ வித் மலாய் லாங்குவேஜ். அவர் ஒன்றுமே இல்லை, ப்ளீஸ் பிளஸ் மீ வித் மலாய் லாங்குவேஜ், ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் மலாய், ஸோ மெனி மலாய் பீப்புள் ஆர் தேர், பாருங்கள். தென் கூட்டத்தை பார்த்து பாருங்கள், ஈ கேனாட் கிவ் எனி திங் அன்லஸ் ஐ லேர்ன் மலாய் அண்ட் அன்லஸ் ஐ டேக் எஃபர்ட்ஸ் ஐ கேனாட் டூ எனி திங். அவங்க ஊரில் போய் அவங்க கொண்டாடுற பரஞ்சோதி முனிவர்லேயே அவர் வந்து பாருங்கள் ஒன்றும் கொடுக்க முடியாது, நம்முடைய காரியத்தை நாமே தான் பார்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய கர்மாவை நாம் தான் தீர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய பசிக்கு நாம் தான் உணவு கொள்ள வேண்டும், நீங்கள் உணவு கொள்வதனால் எனக்கு வராது. அப்படி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்க மகாயோகி, அடுத்து இந்தியாவிலேருந்து வந்திருக்க மகாயோகி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஓகே, நான் வந்து பரஞ்சோதி ப்ளூட்டை கொடுத்து ஐ பிளஸ் யூ வித் ஆல் மை மியூசிக்கல் லாங்குவேஜ், கான் சிங் சிங் ஐ பிளஸ் யூ வித் ஆல் மை மியூசிக்கல் லாங்குவேஜ் பட் சி ஈ கான் சிங் அன்லெஸ் ஈ லேன்ஸ் ஃப்ளூட். அதே மாதிரி நான் எதுவும் அவருக்கு கொடுக்க முடியாது, அவர் எதுவும் எனக்கு கொடுக்க முடியாது, அவரவர்கள் கர்மாவை அவரவர்கள் வந்து தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அதே மாதிரி அந்த நிலையும் அஞ்சாத அதே கேள்வி கேளுங்க, ஏன் எதற்கு அப்படின்னு விஞ்ஞான முறையில் சயின்டிஃபிக்காக கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கேட்பேன், அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை உண்டா சாமின்னு கேட்பேன், நோ அஸ்ட்ராலஜி இஸ் இடியாட்டிக் சயின்ஸ் டோன்ட் பிலீவ் திஸ் என்பாரு. அதே மாதிரி பிளாக் மேஜிக்லாம் இருக்கா அப்படிம்பாரு, அது வந்து அது அதே மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க, இவர் சுனிதா மேடமுடைய ஹஸ்பண்ட் வந்து ஜெகதீஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு சீஃப் மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருந்தாரு, அவர் வெயிட் பண்ணலை, 9:30, 8:30 வரணும், அந்த சீஃப் மினிஸ்டர் வரல, இஃப் யூ வாண்ட்ஸ் டு லேர்ன் மியூசிக் ஈ வில் கம் டு மீ, அதனால் அவருக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கொள்கைகளை உறுதியாக இருந்து அதன் பிறகு வந்து அவரே பிரம்மஸ்ரீ பத்ரிஜியை தேடிக்கொண்டு வந்து அவர் கற்றுவிட்டு போனார். அது மாதிரி பல பல குணங்களை கொண்டவர், அஞ்சா நெஞ்சம் கொண்டவர், எளியவர், யார் எங்கே போனாலும் சாப்பிட்டியா சாப்பாடு போடு, இவர் சந்திரசேகர் வீட்டில் இருந்தால் கூட உடனே ஈ வில் கோ அண்ட் ப்ரிப்பேர் ஃபுட் அண்ட் ஈ வில் சர்வ், சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு பண்பு உள்ளவர், விருந்தும் உள்ளவர், எளிய அவர் ஆத்மா வாழ்க, பல்லாண்டுகள் வாழ்க, அவர் புகழ் வாங்க, அவருடைய தியானம் எங்கும் தியான ஜெகத்தாகட்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.